நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவச ரேஷன் பெறுவருக்கு மிகப்பெரிய அப்டேட். உடனே தெரிந்து கொள்ளுங்கள், ரேஷன் கார்டு புதுப்பிப்பு. நீங்களும் இலவச ரேஷன் பெற்றுக்கொண்டிருந்தால் இது உங்களுக்கு மோசமான செய்தியாக இருக்கலாம். இலவச ரேஷன் வாங்குவவர்களுக்கு மேலும் ஒரு கடுமையான நடவடிக்கை அரசு தற்போது எடுத்துள்ளது. இப்போது லட்சக்கணக்கான மக்களுக்கு இலவச ரேஷன் வழங்க மாட்டோம் என்று அரசு கூறியுள்ளது. இதற்கான காரணத்தை அரசு தரப்பில் தெரிவித்துள்ளது. எனவே அரசாங்கத்தின் இந்த பட்டியலில் உங்களின் பெயரும் இடம்பெறவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இலவச ரேஷன் திட்டத்தின் பயன்பெறும் தகுதியற்ற ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் இந்த திட்டத்தில் இருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக அரசு தெரிவித்துள்ளது. இலவச ரேஷன் வசதி என்பது ஏழை எளியோருக்கு தவிர அனைத்து பிரிவினருக்கும் இல்லை. தற்போது இலவச ரேஷன் பலனை பெறாத லட்சக்கணக்கான மக்களை அடையாளம் கண்டுள்ளது. தற்போது 10 லட்சம் பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் மட்டும் தகுதி இல்லாத சுமார் 10 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஊடக அறிக்கையின்படி தகுதியற்ற மற்றும் இலவச ரேஷன் பலனை பெற்றவர்களின் ரேஷன் கார்டுகள் அரசாங்கத்தால் ரத்து செய்யப்படும். இது தொடர்பாக நாடு முழுவதும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. என்எஃப்எஸ்ஏயிலிருந்து பெறப்பட்ட தகவலின்படி வருமான வரி செலுத்தும் அல்லது வேறு எந்த அட்டைதாரரும் இலவச ரேஷன் பெற தகுதியற்றவர்கள் இவர்கள் அனைவரும் இலவச ரேஷன் வசதியின் பலன் கிடைக்காது. அரசு தகவலின்படி 10 பிகா அதாவது 6.2 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருப்பவர்கள் இலவச ரேஷன் பலன் கிடைக்காது. இது தவிர நல்ல வியாபாரம் செய்பவர்கள் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 3 லட்சத்திற்கு மேல் சம்பாதிக்கிறார்கள் இவர்களுக்கு அரசின் ரேஷன் பலன் கிடைக்காது. இலவச ரேஷன் வசதியை பயன்படுத்திக் கொள்ள தகுதியற்ற அனைத்து ரேஷன் அட்டைதாரர்கள் அட்டையும் ரத்து செய்ய ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொரோனா காலத்தில் ஏழைகளுக்கு உதவும் வகையில் அரசு இலவச ரேஷன் வசதியை தொடங்கியது. யாரும் பசியுடன் தூங்கக்கூடாது என்பதற்காக இலவச ரேஷன் வசதியை அரசு தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் சுமார் 80 கோடி பேர் இலவச ரேஷன் வசதியை பயன்படுத்தி வருகிறார்கள். தற்போது அரசாங்கம் இலவச ரேஷன் கடைகளுக்கு இலவச ரேஷன் தேதியை 2023 டிசம்பர் 31 வரை நீட்டித்துள்ளது. ஆனால் அது மேலும் நீட்டிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பட்டியலில் உங்கள் பெயரை சரிபார்க்க முதலில் nfsi.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும். இப்போது நீங்கள் ரேஷன் கார்டு என்ற விருப்பத்தை காண்பீர்கள். பின்னர் நீங்கள் ரேஷன் கார்டுடன் கூடிய விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது மாநிலத்தை தேர்ந்தெடுப்பதற்கான விருப்பத்தை காண்பீர்கள். பின்னர் நீங்கள் மாநிலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போது மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களும் உங்கள் முன் தோன்றும். அதில் உங்கள் மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போது நீங்கள் கிராமப்புறம் அல்லது நகர்ப்புறம் என்பதை கிளிக் செய்து உங்களுடைய ரேஷன் கார்டினுடைய டீட்டெயிலை தெரிந்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.